முதல் நாள் ஆட்டத்தில் பந்தை சேதப்படுத்தினாரா ஜடேஜா? முதல் போட்டி திடீர் ரத்து, வெளியானது புதிய சர்ச்சை. அதாவது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணியானது பேட்டிங்கை தேர்வு செய்து பெரும் ஏமாற்றத்தையும் பெற்றது. அந்த அணியில் லபுச்சானே 49 ரன்களும், ஸ்ரீஸ்மித் 37 ரன்களும், ஆலெக்ஸ் கேரி 36 ரன்கள் என ஓரளவிற்கு மட்டுமே ரன்களை சேர்த்தனர். மற்ற அனைவரும் மோசமாக சொதப்பினார்கள். இதனால் வெறும் 177 ரன்களுக்கு அந்த அணியானது ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் பவுலிங்கில் அனைவரின் கவனமும் அஸ்வின் மீது தான் இருந்தது. ஆனால் டாப் ஆர்டரை முழுவதுமாக சரித்து ஆச்சரியம் தந்தார் ரவீந்திர ஜடேஜா. காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள அவர் 22 ஓவர்களை வீசி 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இதில் 8 ஓவர்கள் முழுவதுமாக மெய்டன் ஓவர்கள் ஆகும். இதனால் இந்திய அணிக்கு முதல் இன்னிங்ஸில் நல்ல பலனும் கிடைத்தது. இந்த நிலையில்தான் ஜடேஜா அவர்கள் விதிமீறல் செய்தாரா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் இன்னிங்ஸின் போது ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பந்து வீசும் போது திடீரென முகமது சிராஜை நோக்கி வேகமாக சென்றார். அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருக்கையில் திடீரென சிராஜ் அவர்கள் தனது கையை நீட்டினார். அவரின் கையிலிருந்து திரவம் போல எதையோ எடுத்துக்கொண்டு ஜடேஜா அவர்கள் அதனை தனது விரல்களில் பூசிக்கொண்டார். அதாவது இடதுகை பவுலரான ஜடேஜா அவர்கள் எந்தெந்த விரல்களில் பந்தை டேன் செய்கிறாரோ அங்கு மட்டும்தான் அதனை தடவி கொண்டார். இந்த காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதே போல ஆஸ்திரேலிய ஊடகங்கள் இதனை விதிமீறல் என்ற கோணத்திலும் விமர்சித்து வருகின்றனர். ஆனால் பந்தை நன்கு வலிக்கு கொண்டு செல்லாமல் கிரிப்பாக இருப்பதற்கு அந்த மருந்தை தனது கையில் பூசினார். இது விதிமுறைக்கு உட்பட்டதுதான் என்று வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இது குறித்து ட்வீட் போட்டுள்ள ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் அவர்கள், ஜடேஜா அவர்கள் தனது வீரர்களில் என்ன பூசி கொண்டு இருக்கிறார், இதற்கு முன்பு இதுபோன்று பார்த்ததே கிடையாதா என்று பதிவிட்டு உள்ளார். இதனால் புதிய விஷயத்தை எதையாவது ஜடேஜா பயன்படுத்துகிறாரா, அவர் செய்தது சரிதானா என்ற கோணத்தில் ரசிகர்கள் கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.